ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முஞ்சு பேசிட்டு இருக்கீங்களா? ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் வந்துட்டு ஸ்வேதா அக்கா வீட்டுக்கு போகிறோம், பார்க்க போகிறேன். ஸோ வந்துட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்க்கு போகலாம். செம்ம கடுப்பு, செம்ம டிராஃபிக் ஹோப்ஸில். ஸோ வந்துட்டு ஹோப்ஸ் தாண்டி இப்போ தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கேன். என்னாச்சுன்னா தலைவலிக்கவே ஆரம்பிச்சிச்சு, அந்தளவுக்கு ஹெக்டிக்கான டிராஃபிக் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் வாட்டுக்கு ஏர்பாட்ஸை மாட்டிட்டு பாட்டு கேட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு இறங்கிட்டேன். ப்ளீஸ் வந்துட்டேன், யாரும் வீட்டில் இல்லைன்ட்டு நடராஜா சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வீட்டில் யாரும் இல்லை, ஸ்வேதாக்கா மட்டும்தான் இருக்காங்களாமோ. ரொம்ப தூரம் பஸ் ஸ்டாப்பில் நடந்து வந்துட்டேன். வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா அந்த விண்டோவில் எட்டி பார்த்துட்டு அந்த டோர் வெளியே எட்டி பார்க்குறாங்க. பாருங்க ஸ்வேதாக்கா யார் வெல்கம் பண்ண வந்தாங்களோ இல்லையா. ஃபஸ்ட் நம்ம சூசி ஓடி வந்து நக்க 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 ஆரம்பிச்சிருச்சு, அது கூட தான் விளையாண்டுருந்தேன். ஆக்சுவலி இது வந்துட்டு டேவிட் ஸ்வேதாக்கா கிடையாது, டேவிட் சூசிமா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருப்பா, நானே இருப்பேனா தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மட்டும் தான் வீடியோவில் இருப்பா, டேவிட் சூசிமானே வச்சுக்கலாம். தங்கம்மாடி, வெள்ளக்குட்டியாடி, தங்க பிள்ளையாடி, பா பா. நம்ம சூசி பார்த்தீங்கன்னா பார்க்க தான் பெருசாக இருக்குது வீடியோவில், நேரில் ரொம்ப குட்டி. ஆள் பெருசாக இருந்தாலும் ஸ்டெப்பில் இறங்குறதுக்கு எவ்வளோ பயப்பட்டுச்சு. நான் வாவான்னு கூப்பிட்டு வராமல் அதை மூஞ்சி ஜூம் பண்ணி என்னால் எடுத்துகிட்டு இருந்தேன். செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தது, இறங்காமல் எட்டி பார்த்துட்டு எப்போ வந்து தூக்குவாங்க தூக்குவாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தது. ஸோ அது கூட விளையாண்டே இருக்கிறது வந்துட்டு என் டைம் அப்படியே போயிடுச்சு. அது கூட தான் சாயந்தரம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். என்ன சூசிம்மா, தங்க பிள்ளை அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அக்கா வந்துட்டு குளிக்காதனால வீடியோக்குள்ளே வரல. பார்த்தப்ப நான் வந்துட்டேன். சூசி பொட்டு புள்ள எப்படி பார்க்குது பாருங்க, முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணி. காற்றுல என்ஜாய் பண்ணுறியாடி. தங்க புள்ள யார் அது, யாரடி தங்க புள்ள? பிடிச்சிருக்கலாம் மாடி, நான் அக்கா பிடிச்சி 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 பிடிக்கலாம் மாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூசி ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றுல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. முடி பறக்கிறத பார்த்தவே தெரியலையா. அண்ட் வந்துட்டு அப்பப்போ அவளை இரிட்டேட் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடிக்கும் கொலைப்பாலாம். அதனால் வந்துட்டு அவளை இரிட்டேட் பண்ணி விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூசி வந்துட்டு கீழே இறங்கு சூசி இறங்கு சூசின்னு சொல்லி அது கூட விளையாண்டுருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கனால இறங்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இருந்தால் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டு நின்று அதை கவர் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போவும் இறங்கவே இல்லை. இறங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கா, நானும் பார்க்குறேன். ஒரு வழியா நான் அப்படி போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டா சூசி கத்து கத்துன்னு கத்தி எப்படியோ ஒரு வழியா இறங்கி முடிச்சா. இறங்கினதா அது, இறங்க ட்ரை பண்றா. வா வா வாச்சு சூசி, பா வா வா வாச்சு. அவன் மிஞ்சி போனால் அங்கேருந்து ரெண்டு படி இறங்கியிருப்பான். மூந்து மூந்து பார்த்துட்டு மிஞ்சி போனால் ரெண்டு படி தான் இறங்கினா. அதுக்கப்புறம் அவள் இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே அந்த சவுண்டெல்லாம் விட்டுட்டு மேடம் வந்துட்டு அலப்புற போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே சவுண்டெலாம் விட்டுட்டு வந்து தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சவுண்டு போட அங்கேயே உட்காந்துட்டா ராணிமர் நகரவே இல்லை. நான் தான் போனதுக்கப்புறம் தூக்க அப்படியே இது கூட ஸ்டெப்பில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் என்னை மதிக்கவே இல்லை. போடி நீயாச்சும் நான் வராதாச்சுன்னு சொல்லிட்டு மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இறங்க முடியல, பயம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணாரு, நானும் போய் இதை நம்ம சூசி தூக்குற டைமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை தூக்கி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டு சூசி வந்துட்டு இப்படி தான் நம்மளை வந்துட்டு மயக்குவா. எவ்வளோ பாவமாக மூஞ்சி வச்சே நம்மளை தூக்க சொல்லி அங்கேருந்து பார்த்து மயக்கிட்டே இருப்பாள். நம்மளும் அதனால் ஓடி போய் அவளை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம். இதுதான் நடக்கும் டெய்லி ரொட்டீனே வந்துட்டு. இந்த சூசி கூட இருந்தோன்னா இப்படி தான் நடக்கும், காமெடி பண்ணிகிட்டு இருக்கும் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா அடுத்த நாளே வந்துட்டு வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்துட்டு இன்றைக்கி, அது நேற்று நேற்று எடுத்த வீடியோ தான். என்னால் என்னன்னே தெரில, லாஸ்ட் வீடியோ மட்டும் எடுக்கவே முடியல. அங்கே போயிட்டு செம என்ஜாய்மெண்ட் பண்ணேன். ஸ்வேதா அக்காவை காமிக்காததுக்கான ரீசன், அக்கா வந்துட்டு குளிக்கலை, அதனால் வந்துட்டு அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் காமிக்கல. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சூசி கூட தான் விளையாண்டுருந்தேன். அது கூட விளையாடுறதுனாலே வந்து டைம் போயிடுச்சு. தென் நைட்டு வந்துட்டு நானும் ஸ்வேதா அக்காவும் மூவி பார்த்துட்டு இருந்தோம் ஃபோனில், அதனால என்னால் எடுக்க முடியல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப 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 மொக்கையாக போச்சு. இல்லை இந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு போச்சு. ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துட்டேன் இன்றைக்கி டே ஃபுல்லாக. அண்டு வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுவேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி.
பிளான் இருந்துச்சுன்னா வெளியில் போகிறத கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அது போடணும். அண்ட் எண்டிங் வீடியோ வந்துட்டு அங்கே என்ன அவங்கள என்னால் காமிக்கவே முடியல. நானும் என்னமோ ட்ரை பண்ணேன், அம்மாவும் லேட்டாக தான் வந்தாங்க. ஃபோனும் ஏதோ வந்துட்டு டிஸ்பிளே போயிடுச்சு அம்மாவுக்கு, அதனால் வந்துட்டு வாங்க போயிருந்தாங்க. அம்மாவும் லேட்டாக தான் வந்தாங்க. ஸ்வேதாக்காவும் குளிக்கவே இல்லை, சூசியை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக சூசிக்காக மட்டும்தான். சூசி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா லைக் போட்டுவிட்ருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னமோ சொல்லணுன்ட்டே இருந்தேனே, என்னால் வந்துட்டு அதனால தான் ரீசன் எடுக்க முடியல. இன்றைக்கி சரி காலையில் எடுப்போன்னு பார்த்தா காலையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு அங்கேருந்து இங்கே வரத காலேஜ் வரதை வந்துட்டு எடுப்போம் கண்டினியூட்டியாக அப்படின்னு பார்த்தா காலையில் நான் அம்மாவே ட்ராப் பண்ணிட்டாங்க மேகலாமாவே. ஸோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. அண்டு நிறைய பேர் நிறையா லவ் காமிக்கிறீங்க, அதெல்லாமே வந்துட்டு பார்க்க புதுசாக இருக்குது. என்ன சொல்கிறது, நிறையா சிஸ்டர்ஸ் அது எல்லாருமே இருக்கீங்க காமிக்கிறதுக்கு, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. அண்டு வந்துட்டு இன்ட்ரோ டைமில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டே இருந்தது, போரு, அதுவும் இல்லாமல் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் போட்டு விட்டுருது, அதனால எடுக்க முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அநேகமாக இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணி நைட்டுக்குள்ளே போட்டுருவேன் நினைக்கிறேன், வந்துடும் நைட்டுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.